வணக்கம். டிஎன் யூசர் எஸ்சி எக்ஸாமுக்கு இன்றையிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா June 30 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஸோ இன்றைய காணொலியில் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ விண்ணப்பிக்கும் போது நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 30 KB, அதே போல் வந்து சிக்னேச்சர். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் சிக்னேச்சர், ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக உங்கள் பென்டேவிலையோ இல்லை சிஸ்டத்துலேயோ நீங்கள் இன்பில்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா ஓகே தான், அது ரெண்டு கம்பல்சரி. அது போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுத்துருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து நீங்கள் டிப்ளமோ படிச்சுனா டிப்ளமோ மார்க் ஷீட்டு, இல்லாட்டி வந்து டைரெக்டாக டிகிரி படிச்சுனா டிகிரி சர்டிஃபிகேட்டு, சரிங்களா? இல்லை நீங்கள் பிஜி படிச்சுன்னா பிஜி சர்டிஃபிகேட், இது எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் மொபைலில் பண்ண ட்ரை பண்ணாங்க அது கன்வீனியண்டாக இருக்காது. ஸோ சிஸ்டத்துலேயோ இல்லை லேப்டாப்லேயோ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களுடைய வேலிடு இமெயில் ஐடி, அப்புறம் வந்து மொபைல் நம்பர், சரிங்களா? இமெயில் ஐடி ஒரு தடவை லாகின் ஆக தான் சைன் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் லாகின் ஆக தான் செக் பண்ணிங்க, ஏன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு தான் ஓடிபி போகும், சரிங்களா? உங்களுக்கு ப்ராப்பரான இமெயில் ஐடி, கரெக்டான இமெயில் ஐடி, அதுக்கு பாஸ்வேர்டு தெரியுதா, அந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட மொபைல் நம்பர் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்க. சப்போஸ் வந்து ஏதாவது நம்ம டேட்டா எடுக்கணும் அது மூலமாக தான் எடுக்க முடியும், அதனால் இமெயில் ஐடி பக்காவாக வச்சுக்கோங்க, அப்புறம் மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து ஆன்லைன்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து டிஎன்யூ சர்வீஸ் சைட்டுக்கு போய்க்கோங்க. சைட்டில் வந்து ஸ்க்ரோல் ஆகும், ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செப்பரேட்டாக உங்களுக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் பேஜுக்கு போகும். அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்டிருக்கோம். அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் நியூ யூசர். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக தான் நியூ யூசராக இருக்கீங்க அப்படின்னா கிரியேட் நியூ யூசரை வந்து கிளிக் பண்ணணும், சரிங்களா? ஸோ இது கிளிக் பண்ண உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும், சரிங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து டிக்ளரேஷன் கொடுக்கணும். அது வந்து கடைசியில் ஒரு பாக்ஸில் இருக்கும், அதை கொடுக்கணும். இதில் என்னென்ன கொடுக்க போகிறீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், அகாடமிக் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அடிஷனல் டீட்டெயில்ஸ், அப்லோட் ஃபோட்டோ, சிக்னேச்சர், இதெல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக்ளரேஷன் அதையெல்லாம் படிச்சேன் மாதிரி அதை வந்து கண்டினியூ கொடுங்க, சரிங்களா? ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு அப்படியே உங்களுக்கு ரீரேட் ஆகும், சரிங்களா? ஸோ ரீரேட் ஆகும்போது என்னென்னா உங்களுடைய வேலிடு மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடிபி வந்து சென்ட் ஆகும், சரிங்களா? அதே போல் மொபைல் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமெயில் ஐடி கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய கரெக்டான இமெயில் ஐடியை நீங்கள் தெளிவாக கொடுங்க, சரிங்களா? எந்த தவறு இல்லாமல் கொடுத்தா தான் அந்த இமெயில் ஐடி வேலிடாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுங்க. தவறான இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அது எங்கேயும் போய் நீங்கள் இருக்கும், அது வேறு பிரச்சனையாக இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக உதட உங்கள் இமெயில் ஐடி ஒர்க் ஆகாதான்னு பார்த்துட்டு அந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுக்கணும், சரிங்களா? சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு வந்து சப்மிட் பண்ண வேண்டியதான் அடுத்த கட்ட வேலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடியை நீங்கள் ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இமெயில் வந்திருக்கு, நான் நோட் பண்ணியிருக்கேன். அந்த ஓடிபி மட்டும் ஜஸ்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணால் இங்கே வந்து காப்பி பண்ணி டைப் பண்ணால் போதும். ஓகே, வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இமெயில் ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஸோ இதே ஸ்டெப் என்ன பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுக்கணும். ஸோ சென்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதையும் இங்கே என்ட்ரு பண்ணணும், சரிங்களா? ஸோ ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அதனால் ஓடிபி கொஞ்சம் ஒன்று பண்ண ஆகும். அதனால் கரெக்டான மொபைல் நம்பர், நல்லா டவர் இருக்கிறத பார்த்து கொடுங்க, அப்படின்னா தான் ஓடிபியும் சீக்கிரமாக உங்களுக்கு க்யூக்கியாக ரிசீவ் ஆகும், சரிங்களா? இப்போ ஓடிபி வந்தவுடனே முதல்ல ஓடிபி கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓடிபி வந்துருச்சு, நம்ம கொடுக்கலாம். ஸோ ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டோம். ஸோ ஒரு சிலனா ஸ்லோவாக இருக்குங்க, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிஸ்டத்தை பொறுத்து உங்களோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை பொறுத்து வந்து முன்னப்பின் ஆகும், சில இதெல்லாம் ஹேங் கூட ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக கொடுங்க, சரிங்களா?
ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆறாவது நம்பர் கொடுக்கல சரிங்களா. ஸோ இது வந்து வெரிஃபை ஓடிபி கொடுத்தோன்னே ஸோ அடுத்து வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிரும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேர் வந்து டென்த்து மார்க் ஷீட் டென்த்தில் என்ன மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே அச்சீவ் பண்ணலாமல் இங்கே அந்த பேரை டைப் பண்ணணும் சரிங்களா. அதே போல் லாஸ்ட்டில் தான் உங்கள் இன்சீல் பண்ணணும். ஸோ இந்தியன்னா இந்தியன் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. இங்கே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். மேலே வந்து உங்கள் டென்த்து மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே அடிச்சுட்டு இன்சியில் மட்டும் கடைசியில் போடுங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்பு சரிங்களா. இது வந்து சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. போட்டுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்பு சரிங்களா. இதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஸோ முதல் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு வந்து 8-12 வரைக்கும் இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டில் வந்து ஒரு நம்பர் கொடுங்க, ஒரு கேப்ஸில் கொடுங்க, ஒரு வந்து சிம்பிள் கொடுங்க சரிங்களா. ஸ்டாரு அட்டு அந்த மாதிரி கொடுங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட் பாஸ்வேர்டாக வந்து அதுவே ஜென்ரேட் ஆகும். அப்புறம் வந்து இந்த கேப்சா இருக்கும், கேப்சானா WOX இருக்கு பார்த்தீங்களா, அது கேபிள் லெட்டராக ஸ்மால் லெட்டராக அப்படிங்கிறத பார்த்து கொடுத்தீங்க கொடுத்தனா தான் இது வந்து சப்மிட் ஆகும். உங்களுடைய யூஸ் அது ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஐடியை ரீஸ் ஜென்ரேட் ஆகும் சரிங்களா. ஸோ இதை கொடுத்து முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இந்த வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை ஜென்ரேட் ஆனவுடனே ப்ளீஸ் கிளிக் ஏ டு லாக்இன் இந்த லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் உள்ளேருந்து ஃபஸ்ட்டு ஒன் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியை உங்கள் மெயிலுக்கு போயிருக்கும் சரிங்களா. மெயிலுக்கும் போயிருக்கும் உங்களுக்கு அந்த இது போகும், அந்த டிஸ்பிளே ஆகிருக்கும் சப்மிட் கொடுத்தேனே. அதை வந்து நோட் பண்ணி தனியாக பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க, பாஸ்வேர்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து கிளிக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் நல்லபடியாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மறுபடியும் கொடுத்துட்டு இங்கே கானில் சேவ் அண்டு கண்டினியூன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணணும். அந்த ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குது இங்கே மறைஞ்சிருக்கு, அங்கே சேவ் அண்டு கண்டினியூ கொடுக்கணும் சரிங்களா. ஸோ உங்கள் பேர் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்கள் பேர் நம்ம கொடுத்த பேர் வந்திருக்கு. அப்புறம் வந்து உங்கள் பேரை வந்து நீங்கள் கெஜெட்டில் மாற்றிருந்தீங்கன்னா எஸ்ஆர் நோன் கொடுத்துருங்க, மாற்றலைன்னா நோன் கொடுத்துருங்க. அப்புறம் பிறந்த தேதி வந்து இங்கே என்ன கொடுக்கணும். அப்புறம் வந்து ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது கொடுக்கணும். திருமண நிலை மேரிடா அன்மேரிடான்னு கொடுக்கணும். அப்புறம் வந்து அங்க மச்ச அடையாளம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு தழும்பு இருக்கா மச்சம் இருக்கா அப்படிங்கிற ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது வந்து கரெக்டாக எங்கே மச்சம் இருக்குது எங்கே தழும்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்து வந்து டைப் பண்ணுங்கள். தந்தையர் பேர் இன்சில் கடைசி, தாயார் பேர் இன்சில் கடைசி சரிங்களா. அப்புறம் உங்களுடைய ஏற்கனவே மின்னஞ்சல் முகவரி எல்லாமே கரெக்டாக வந்துடுங்க, இங்கேயே வந்துடும். என்ன கம்யூனிட்டி என்ன மதம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் வழங்கப்பட்ட சாதி சேனல் பெற்றிருக்கா எஸ்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ வந்து அதை செலக்ட் பண்ண போகிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாதி உட்பிரிவு என்ன, உட்பிரிவு என்னன்னு போட்டு டிஃபால்ட்டாக வந்து எல்லா கேஸோட லிஸ்ட்டு வரும். பிசினா பிசியில் லிஸ்ட்டு வரும், அதை வந்து அந்த சாதி உட்பிரிவு சரிங்களா. பிசினா பிசியில் என்ன கம்யூனிட்டி அந்த பேர், அப்புறம் சாதி சான்றிதழ் என்ன, அப்புறம் வந்து சாதி சான்றிதழை யார் வழங்கினார், டெப்யூட்டி தாசில்தாரா தாசில்தாரா ஜோனல் தாசில்தாரா அப்படிங்கிறதுக்கும் அதை வந்து நீங்கள் வென்று மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வழங்கப்பட்ட இடம் அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் வழங்கப்பட்ட இடம் அது கொடுத்துட்டு டேட்டா இஷ்யூ அதெல்லாம் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து நிரந்தர முகமூரின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃபில் ஆதாரில் எந்த நிரந்தர முகமூரி அட்ரஸ் கொடுத்துருக்கோ அதை இங்கே வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டு எந்த மாநிலம் எந்த மாவட்டம் அஞ்சல் குறியீடு எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸில் அந்த உங்கள் எல்லைக்குட்பட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஸோ எந்த போலீஸ் ஸ்டேஷன் கவர் ஆகுதுன்னு பார்த்து கொடுக்கணும் சரிங்களா. இப்போ நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து பக்கத்தில் நியர்பை எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பேரை வந்து வரணும். உதாரணத்துக்கு ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, சில நேரம் மாருதி நகர் இந்த மாதிரி ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் நேம் இருக்கும், அந்த நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்னா நீங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் வந்து இப்போ வேலை நிமித்தமோ இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலைக்கோ இப்போ வந்து டெம்பரரியாக ஒரு இடத்துல வாடகை கூட இருப்பீங்க, வேறு இடத்துக்கு பணி நிமித்தமாக சென்னையில் இருப்பீங்க பெங்களூரில் இருப்பீங்க, அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் இதை கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ ரெண்டும் சேமாக இருந்தால் எஸ்னு கொடுத்துட்டு ஒரே இதை எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ முன்னுரிமை இருக்கா அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. முன்னுரிமை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏஆர் டிஎஸ்பி அந்த மாதிரி இருக்குது, அது தான் போலீஸ் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஆஃபீஸர் இருக்குது, ஃபயர் அண்ட் செக்யூ ரெஸ்கியூ சர்வீஸு, எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு சமிட் கொடுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சரிங்களா. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டாக போஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்குது. நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட் நான் அண்டர் கிராஜுவேட் கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டி போஸ்ட் கிராஜுவேட்னா போஸ்ட் கிராஜுவேட் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் வந்து எந்த ஸ்கூல் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமு, காலேஜ் படிச்சிருந்தா காலேஜ் நேமு, அப்புறம் வந்து பட்டய படிப்பு சரிங்களா. அது வந்து 10th 12th வராது. அப்புறம் முதன்மை படம் வராது. தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் கேட்கும். தேர்வு குழுமத்தின் பெயர் வந்து கேட்கும் சரிங்களா. ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா அப்படிங்கிறது கேட்கும். அதை வந்து நீங்கள் போர்ட் ஆஃப் சென்ட்ரல் எஜுகேஷன் தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வரும். மற்றபடி மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் வரும், சிபிஎஸ்சினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் வரும். ஸோ அது வந்து பார்த்து வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்ற வருடம் மாதம் இருக்கும், அப்புறம் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே கேர்ஃபுல்லாக வந்து கொடுக்கணும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி எத்தனை முறை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிங்களா, ரெண்டாவது அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிங்களான்னு இருக்கும். நீங்கள் வந்து முதல் தடவையே கிளியர் பண்ணிட்டீங்க, அதாவது நியூட்ரலாக இப்போ எக்ஸாம் வைக்கிறாங்க அப்பயே கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஜீரோன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்டம் எழுதிருவீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்னு கொடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபெயில் என்ன ரெண்டாவது அட்டம் என்ன தடவை எழுதிருவீங்க, அதான் செகண்ட் அட்டம்ப்ட். எந்த வித இல்லாமல் அது உடனே பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுதான் ஜீரோ அட்டம்ப்ட்னு கொடுக்கணும். எந்த அட்டம் இல்லாமல் உடனே பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை வந்து பார்த்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டர் கிராஜுவேட்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், எந்த காலேஜ் படிச்சிடும், எந்த காலேஜ், யூஜி என்ன படிச்சிங்க அதை மென்ஷன் பண்ணணும். முதன்மை படம் என்ன, எக்கனாமிக்ஸா மேக்ஸா காமர்ஸா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம், எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது உங்கள் காலேஜ், ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்புறம் வந்து 10th வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக பயின்றுடனே ஆமான்னு கொடுத்துருங்க. நீங்கள் தீணப்பு ஏதோ பயிற்சி வகுப்பை வெட்டிக்கிற கொடுத்துருங்க, ஆமான் ஆமான் கொடுங்க, இல்லாட்டி லோன் கொடுத்துருங்க. லோன் கொடுத்துட்டு அப்புறம் வந்து சப்மிட் கொடுத்துருங்க சரிங்களா. சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும் அந்த ரெக்டாங்குலர் பாஸில், இது கீழே தெரியல உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதேனும் பணிபுரிகிற வேலைக்கு இருக்குது, எஸ்னா நீங்கள் வந்து எந்த துறையில், கவர்மெண்ட்டாக பப்ளிக் செக்டராக ப்ரைவேட்டா, ப்ரைவேட்டாக தற்போதைய பதவி பேர், எந்த யூனிட்டு எந்த துறையின் பேர், கவர்மெண்ட்டுன்னு ஏற்கனவே இருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இன்புட் கூட கொடுக்குற மாதிரி இருக்கு, இல்லாட்டி லோன் கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த சேவ் அண்ட் கண்டினியூ பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ஸோ அதை பார்த்து கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு குற்றவியல் வழக்கு பதிவுபட்டுள்ளதாக இருக்கான மேக்ஸிமம் இருக்காது, ஸோ இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டா லோன் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் வந்து இங்கே ஃபோட்டோ இருக்குங்க, உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ அப்புறம் வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட டேட்டா பற்றி எல்லாமே டீஃபால்ட்டாக லோட் ஆகும். ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து சைஸு பார்த்து கொடுங்க சரிங்களா. சைஸ் இல்லை அப்படின்னா அது வந்து எடுத்துக்காது, ஃபோட்டோ வந்து சைஸை பார்த்து கொடுக்கணும் சரிங்களா. ஸோ ஃபோட்டோ வந்து உங்கள் சிஸ்டத்துலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து இந்த மாதிரி வந்து என்ன சைஸ் இருக்கோ அதை பார்த்து வந்து ப்ராப்பராக கொடுங்க சரிங்களா. ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு தலைவர் சரிங்களா, வாரிசுக்கான இடஒதுக்கீடு பயனை பெறுவீங்களா எஸ்ஆ எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லாட்டி நோனா கொடுத்துருங்க. விளையாட்டு இடஒதுக்கான பயனை பெறுவீங்களா அதுவும் எஸ்ஆ நோவான்னு கேட்குது. இன்னும் முன்னாள் இராணுவத்தினரா அதுக்கும் எஸ்ஆ நோவான்னு கேட்குது. தமிழ் வழியில் பயின்றதுக்கான முன்னுரிமை பயனை வேற வருவீங்களானா எஸ்ன்னு எஸ்ன்னு கொடுத்துட்டு, நீங்கள் 1லேருந்து 10-12 வரைக்கும் தமிழ் படிச்சிங்கன்னா எஸ்ன் கொடுங்க. தங்களுடைய இளங்கலை பட்டத்தையும் தமிழ் வழி படிச்சிங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. தமிழ் வழி பயின்ற சான்றிதழ் எண்ணிக்கை சரிங்களா, இப்போ தனித்தனியாக வாங்கியிருப்பீங்க, 6-10 வாங்கியிருப்பீங்க, இல்லாட்டி 10-12 வாங்கியிருப்பீங்க, 1-5 வாங்கியிருப்பீங்க, இந்த மாதிரி எத்தனை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லுது, அதை பார்த்து கொடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்குங்க. ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் பார்த்து கொடுங்க. நீங்கள் எத்தனை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அதாவது 1-5 வாங்கியிருப்பாங்க, 6-10 வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி பிரித்து பிரித்து வாங்கியிருந்தாலும் அந்த கவுண்டை வந்து அங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ப்ராப்பராக பார்த்து கொடுங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அப்புறம் வந்து கையிலலாம் வந்து என்ன சொல்லுது,
நம்ம என்னென்ன சாதி சான்றிதழ், 10th 12th, அப்புறம் டிகிரி. ஸோ நீங்கள் பிஜி கொடுத்தீங்கன்னா பிஜி எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கோம் சரிங்களா. அப்போ பிஎஸ்டிஎம் கொடுத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கோம். ஸோ இதுதாங்க ப்ரொசீஜர். இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா கடைசியில் ஃபைனலாக பேமெண்ட் வரும். பேமெண்ட் பண்ணி நீங்கள் ப்ரீவியூ உதவ பார்த்துட்டு பேமெண்ட் கொடுத்துட்டா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆயிருங்க சரிங்களா. ஸோ இந்த காணொலி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கள், தெரியலன்னா யார்ட்டையும் கேட்டு பண்ணுங்கள், தவறாக மட்டும் ஃபில் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களோட வேலை வாய்ப்பு பெறக்கூடிய திட்டு தரது அதிகமான எண்ணிக்கையில் வேகன்சி போட்டிருக்காங்க. அதனால் பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பருக்கு தேவைன்னா அவங்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.